ஹலோ விவாஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிப்ரவரி 8 தேதியில இருந்து வரப்போகின்ற பிப்ரவரி 28 தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட 20 நாட்களானது துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்து தான் நம்ம டீடைலான ஒரு பிரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த மாதத்தை காட்டிலும் வரப்போகின்ற நாட்களிலாவது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றமானது ஏற்படுமா? தொழில் ரீதியாக இப்போது புதிய முயற்சிகள் செய்யலாமா? அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில அமைய போகிறதா? நிதி ரீதியாக நீங்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது சாதகமாக அமைஞ்சிருக்கா? குடும்பத்துல சுபிட்சமான நிலையானது காணப்படுமா? சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா? அது தொடர்பான விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான பிரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தா, இந்த விஷயங்கள்ல நம்ம கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனையை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகளானது நம்முடைய மனதுக்குள்ள தோன்றுவதை நம்ம பார்த்து இருப்போங்க. சோ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்து நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம். அதாவது இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசியில கேதுவும் தைரிய வீரிய ஸ்தானத்துல புதனும் சுகஸ்தானத்துல சூரியன் மற்றும் சனி என இரண்டு கிரகங்களும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தானத்துல குரு சப்தம ஸ்தானத்துல ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் என இரண்டு கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு இருந்தது. அதாவது 13/2/2023 அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறியிருந்தார். அதே போலதான் 16/2/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சம ஸ்தானத்துல இருந்து ரண ருண ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2023 அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி இந்த கடைசி 20 நாட்கள் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாகவும் தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான அதிரடியான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை ஒரு நடுநிலைமையுடன் கையாளக்கூடிய திறன் படைத்தவர்களாகத்தான் துலாம் ராசி நேயர்கள் இருப்பார்கள். சோ இப்படிதான் உங்களுடைய கேரக்டரும் இருக்குன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது பண வரவானது உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. பண வரவானது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குதோ இந்த நேரத்துல பணத்தை கொஞ்சம் சேமித்து வைப்பது உங்களுடைய பிற்காலத்திற்கு நல்லதாக இருக்க கொடுங்க. வீண் செலவுகள் செய்வதையும் ஆடம்பர செலவுகள் செய்வதையும் தவிர்த்து கொள்வது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மேலும் எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன்பு அதுல உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். அதாவது எதை செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க கொடுங்க. பயன் தராத முயற்சிகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக இந்த மாதத்துல செய்யுங்க. அப்போதுதான் உங்களுக்கான வெற்றியானது கிடைக்க கொடுங்க. சோ துலாம் ராசி நேயர்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும் போது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவுமே சாமர்த்தியமாக செயல்படுவது உங்களுக்கு
நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. தொழிலில் போட்டிகளானது அவ்வப்போது உண்டாகலாம். ஸோ சில இடங்களில் நீங்கள் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற்றுத்தரக்கொடுங்க. இதன் மூலமாக வருங்காலத்தில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களானது நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க. அவ்வப்போது அலைச்சல்கள் இருந்தாலுமே தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து உள்ளது. பெரிய அளவில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அப்போது தான் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையான நிலையானது காணப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளானது நல்ல பலன்களை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடும். பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. உறவினர் மற்றும் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை சாதகமாக முடிப்பீர்கள். நண்பர்களுடன் மனத்தாங்கல்களானது அவ்வப்போது வரலாம். யாருக்குமே சாட்சி கையெழுத்து இட வேண்டாங்க. வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறைமுக எதிர்ப்புகள் வந்து அவ்வப்போது நீங்க ஆரம்பிக்கும். மேலும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளானது சாதகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளானது சாதகமாக வந்து சேரும். மருத்துவ செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பயன் தராத முயற்சிகளை கைவிட்டுட்டு எந்த ஒரு வேலையுமே ஆராய்ந்து செயல்படுவது உங்களுக்கான முழுமையான வெற்றியை பெற்றுத்தரக்கூடுங்க. மேலும் மாணவர்களுக்கு எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். மொத்தத்தில் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது ஓரளவுக்கு சாதகமான பலன்களானது கிடைச்சிருக்கு. அதே சமயம் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதாவது இந்த நேர காலத்தில் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செயல்படுவது உங்களுக்கான வெற்றியை முழுமையாக பெற்றுத்தரக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. மேலும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது மிகவுமே விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையானது அவ்வப்போது வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவுமே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். மேலும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தாய் மாமனிடம் இருந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டி வரலாங்க. வேலையில் கவனமுடன் செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இதுவரைக்குமே தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடலாம். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளானது வந்து சேரும். ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தான் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். மேலும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டலை நெய்வேத்தியமாக செய்துட்டு வர உங்களுக்கு செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகக்கூடிய சில நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயமாக செய்துக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க கொடுங்க. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துடைய 26 மற்றும் 27 இந்த 2 நாட்கள் நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தில் இந்த 2 நாட்கள் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் செய்துட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பிப்ரவரி 19, 20 மற்றும் 21 இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த 3 நாட்களில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை முழுமையாக பெற்றுத்தரக்கூடுங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.
மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.